ஃபிலிமி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். எனக்கான தகவல் கேட்குறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட இயக்குனரான சந்துரு அவர்களோட இயக்கத்தில் நம்மளோட ஸ்டாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்து இப்போ வந்து நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட ரிலீஸ் வந்து நாளைக்கு எல்லா திரையரங்குகளிலுமே வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 333 அப்படிங்கிறது தான் மூவி. இது வந்து ஒரு டைம் பேஸ் பண்ணி தான், அதாவது ஒரு டைம் வந்து ஒரு ஆளை, அதாவது ஹீரோவையே பயம் கொடுத்தது அப்படின்னா செமையாக இருக்குல்ல. இது வரைக்கும் எந்த மூவிலையுமே வந்து பேயாக வந்து பயம் கொடுத்து பார்த்துருக்கோம், இல்லைன்னா வேற யாராவது மனுஷன் மூலயமா பயம் கொடுத்து பார்த்துருக்கோம், டைம் மூலயமா வந்து பயம் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதாவது குறிப்பிட்ட டைம், அதாவது அந்த 333 டைமில் ஹீரோவுக்கு நடக்கக்கூடியாத விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதிலிருந்து நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதில் வந்து காமெடியோ இல்லை நிறைய பாடல்களோ இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஹாரரை பேஸ் பண்ணி தான் இந்த படம் போயிருக்கு. அதனாலேயே இந்த படம் வந்து செமையாக இருக்க போது தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சாண்டி மாஸ்டர் வந்து காமெடிக்கே பேர் போனவர். இதில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரே வீட்டில் தான் அவங்க ஃபுல்லாகவே ஷூட்டிங் எடுத்திருக்கறனால ஒரு பிரம்மாண்டமான செட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற எல்லா விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இனிமேல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.